அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியல் பாடத்துல அலகு 1 மேம்பாட்டை அறிவோம் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை இந்த பாடத்துல இருக்க புக் பேக் ஆன்சர்ஸ் நாம இப்ப குறிக்க போறோம். இப்போ முதல்ல சரியான விடையில இருந்து ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, கூற்று மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. காரணம், மக்கள் அதிக வருவாய், சிறந்த கல்வி, உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை பெறுவார்கள். இப்போ ஏவும் ஆறும், அதாவது கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கத்தை தருகிறது. இது வந்து முதல் கேள்விக்கான விடை ஆ. ரெண்டாவது கேள்வி, மனித வளம் என்னும் சொல் குறிப்பிடுவது, அதாவது மனித வளம் என்னும் சொல் எதை குறிப்பிடுகிறது? ஈ, ஒட்டுமொத்த மக்களின் திறமை, இதுதான் மனித வளம் அப்படின்னு சொல்றோம். மூன்றாவது கேள்வி, நாடுகளுக்கு இடையேயான மேம்பாட்டை ஒப்பிட அவர்களின் மிக முக்கிய பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது. இரண்டு நாடுகளை ஒப்பிட்டு பேசும்போது எது முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படுகிறது அப்படின்னா வருமானம். நான்காவது கேள்வி, தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக இவை கருதப்படுகிறது. நிகர தேசிய உற்பத்தி, ஒரு நாட்டோட நிகர தேசிய உற்பத்தி தான் தேசிய வருமானத்தை நம்ம உண்மையா மதிப்பிட முடியும். ஐந்தாவது கேள்வி, டாஷ் வருவாயை தலா வருமானம் என்றும் அழைக்கிறோம், சராசரி வருவாய். ஆறாவது கேள்வி, G8 நாடுகளின் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று. இப்ப கீழே இருக்க இந்த நான்கு நாடுகள்ல G8 நாடுகளில் உறுப்பினர் இல்லாத நாடு எது அப்படின்னு பார்த்தா இந்தியா. அடுத்த கேள்வியும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான், சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று. சார்க் நாடுகள் அப்படின்றது வந்து தெற்காசிய நாடுகளோட கூட்டமைப்பு, அதுல இல்லாத நாடு சீனா. எட்டாவது கேள்வி, கூற்று நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தி அளவின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுகிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நிகர தேசிய உற்பத்தி தான் வந்து ஒரு நாட்டோட உண்மையான மதிப்பீடை கணக்கிட உதவி செய்து. அப்போ அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க, இது தேசிய வருமானம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, அதாவது ஆ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. ஆர் ஏவை விளக்குகிறது. ஒன்பதாவது கேள்வி, கூற்று எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாகிறது. உண்மைதான், மனித வளம் தான் வந்து ஏற்கனவே ரெண்டாவது சரியான விடையில பார்த்தோம். மனித வளம்னா ஒட்டுமொத்த மக்களின் திறமை. ஸோ மக்களோட திறமையை கொண்டுதான் ஒரு நாட்டின் மேம்பாடு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து கல்வி மற்றும் மக்கள் நலனில் முதலீடு செய்வதன் விளைவாக அவர்களின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து மக்களோட கல்வி நலன் அதில் நாம் முதலீடு செய்கிறதுன்றது வந்து நமக்கு பிற்காலத்தில் வருமானமாக வரும். அதனால ஆன்சர் வந்து ஏ, ஆ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. மற்றும் ஆர், அதாவது காரணம், கூற்றை விளக்குகிறது. பத்தாவது கேள்வி, மனித வள மேம்பாட்டு குறியீடு HDI கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமத்தை எடுத்து கொள்ளவில்லை. எதை வைத்து மக்கள் மேம்பாட்டு குறியீடு வந்து கணக்கெடுக்கல அப்படின்னா பாலினம், ஆண்கள் வந்து மனித வளத்துல மேம்பாடு பெற்றிருக்காங்களா பெண்களா அப்படின்றத கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, மொத்தமாக மக்கள் அப்படின்ற மாதிரி தான் எடுப்பாங்க. பதினொன்றாவது கேள்வி, பின்வரும் மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் வந்து விடை தமிழ்நாடு. ஆனால் ஒருவேளை தமிழ்நாடு கேரளா ஆப்ஷன்ஸில் இருந்துச்சுன்னா இதற்கான விடை வந்து அந்த இடத்துல நம்ம கேரளான்றது தான் குறிக்கணும். பன்னிரெண்டாவது கேள்வி, பாலின விகிதம் என்பது, அதாவது பாலின விகிதம் அப்படின்றது என்னன்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது தான் பாலின விகிதம். பதிமூன்றாவது கேள்வி, பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது. அதாவது பரம்பரையான சமத்துவம் எல்லா வகையிலையும் சமத்துவம்ன்றது எங்கே வருதுன்னா நிலையான மேம்பாடு, எல்லாரும் வளர்ச்சி அடைந்து மேம்பாடு அடைந்தால் இந்த சமத்துவம்ன்றது கிடைக்கும். பதினான்காவது கேள்வி,
பொருந்தாத ஒன்றை கண்டறி. இப்போ சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், காகிதம், இயற்கை வாயு, இதில் வந்து இயற்கை வாயு தான் வந்து பொருந்தாத ஒன்று. ஏன்னா மீதி எல்லாமே வந்து சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், காகிதம் இது எல்லாமே நான் ரினியூவபிள், அதாவது மீண்டும் திரும்ப பெற இயலாத வளங்கள். இயற்கை வாயுன்றது மீண்டும் மீண்டும் பெறக்கூடிய வளம். 15வது கேள்வி, இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தியை செய்யும் மாநிலம், சூரிய ஆற்றலை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. 16வது கேள்வி, பல ஆண்டுகளில் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம், அதாவது பல ஆண்டுகள் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா மொத்தமாக தீர்ந்து போகக்கூடிய வளத்துக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, அது புதுப்பிக்க இயலாத வளம். 17வது கேள்வி, அனல் மின் நிலையம் அதிக அளவிலான டேஷ் வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. அனல் மின் நிலையத்திலிருந்து நிலக்கரி எரிக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வருவது கார்பன் டை ஆக்சைடு. இ ஆன்சர், அதனால் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. கோடிட்ட இடத்தை நிரப்புங்க, நான் அந்த கோடிட்ட இடத்துல இடம் பத்தலைன்றதுனால பக்கத்தில் சிலது எழுதியிருக்கேன், நீங்கள் அதை குறிச்சுக்கோங்க. எந்த ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாடு டேஷ் என்று அறியப்படும், பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் தான் பொருளாதார மேம்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2வது கேள்வி, மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்குள்ளது, டேஷ் புதுடெல்லி. இந்தியாவில் அதிக கல்வியறிவு பெற்றுள்ள மாநிலம், இது கேரளா. 4வது கேள்வி, உலக அளவில் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை தயாரித்து வெளியிடுகின்ற நிறுவனம், மனிதவள மேம்பாட்டு அறிக்கை எந்த நாடு எவ்வளோ மனிதவள மேம்பாடு அடைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லக்கூடிய நிறுவனம் எதுனா ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம். அடுத்தது, நிலத்தடி நீர் என்பது டேஷ் வளங்களின் ஓர் எடுத்துக்காட்டாகும். நிலத்தடி நீர்ன்றது புதுப்பிக்கத்தக்க, நிலத்திலிருந்து நாம் எடுக்க எடுக்க நீர் வந்து ஊற்று வந்துட்டு இருக்கிறதுனால புதுப்பிக்கத்தக்க வளம் அப்படின்றோம். அடுத்தது, ஒரு புத்தகம், இதை எழுதியவர் யாருன்றது, அன் அன்சர்டன் குளோரி அப்படின்ற இந்த புத்தகத்தை எழுதியவர் அமர்த்தியா சென், இவர் வந்து நோபல் பரிசு பெற்ற இந்தியர். பொறுத்துக, முதல் கேள்வி மேம்பாடு. மேம்பாடு அப்படின்னாக்கா தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதி, எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோன்றது தினசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. 2வது மனித வளம், மனித வளம்ன்றது கல்வியோட தொடர்புடையது. 3வது கேள்வி சூரிய சக்தி, புதுப்பிக்கத்தக்க வளங்கள். அப்புறம் 1972 அப்போ தான் வந்து வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்படுகிறது. கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையளி, சின்ன 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் இது. மேம்பாடு என்பதற்கு நீங்கள் என்ன பொருள் கொள்கிறீர்கள்? இப்போ இது மேம்பாடு அப்படின்னா வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். இந்த வளர்ச்சி ஒரு ஒருவருக்கும் மாறுபடும். இப்போ 10 மாணவர்கள் அப்படின்னா நம்ம 10 மார்க் எடுக்கிறவங்க அடுத்தது 20 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறதும், 90 மார்க் எடுக்கிறவங்க 100 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறது அவங்களோட மேம்பாடு. விவசாயி இந்த வருஷம் வந்த விளைச்சல் அதை விட அதிகமாக இன்னும் கூடுதல் விளைச்சல் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது அவரோட மேம்பாடு. தொழிற்சாலையில் பார்த்தோன்னாக்கா போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிக உற்பத்தியும் லாபமும் வரணும் அப்படின்னு நினைக்கிறது மேம்பாடு. ஆனால் இது குறித்து மேம்பாடு அப்படின்றதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த பேராகிராஃபில் சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க. மேம்பாடு பற்றிய பல்வேறு தொலைநோக்கு கருத்துக்கள் இதிலிருந்தும் இந்த பேராகிராஃபில் இருந்தும் நீங்கள் படித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் அதில் எழுதணும். அடுத்த கேள்வி, பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள், இப்போ எதெல்லாம் வச்சு பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு கணக்கிடுறதுக்குன்னா பக்கம் எண் 303 இங்கே லெஃப்ட் சைடில் 1.2ன்ற பேராகிராஃபில் அந்த எதெல்லாம் அந்த குறியீடுகள் வந்து பட்டியலிட்டிருக்காங்க. நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி, அந்த என்என்பி அப்படின்றது வந்து ஆங்கிலத்தோட சுருக்கம். தனிநபர் வருமானம் இங்கிலீஷில் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது பிசிஐ. வாங்கும் திறன்
சமநிலை, வாங்கும் திறன் சமநிலை பிபிபி, மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஆகியவை பொருளாதார முன்னேற்றத்தின் முதன்மையான குறியீடுகளாகும். அடுத்த கேள்வி, ஒரு நாட்டின் வளர்ச்சியை பிற நாடுகளுடன் ஒப்பிடுவதற்கு நிகர நாட்டு உற்பத்தி பயனுள்ள அளவீடாக கருதப்படாதது ஏன்? ஏன் வந்து இதை மட்டும் வச்சு நாம் கணக்கிட முடியாது அப்படின்றதுக்கானது அந்த ஏற்கனவே குறித்த கேள்விக்கு கீழே, நிகர நாட்டு உற்பத்தி வந்து தேசியத்தோட உண்மையான அளவாக கருதப்படுகிறது. ஸோ இதனால் இதை வந்து தனிநபர் வருமானம் தான் வந்து ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சியை சொல்ல முடியும். ஸோ இந்த பேராகிராஃப் வந்து மூன்றாவது கேள்விக்கு. நான்காவது கேள்வி, எந்த ஒரு நாட்டினுடைய முதன்மை வளமாக மனித வளம் கருதப்படுவது ஏன்? எல்லா நாட்டுக்குமே மனித வளம்தான் முதன்மையானது. ஏன்னா மனிதன் இல்லாமல் பிற எல்லா வளங்களும் வந்து பயன்படாத பொருளாக பூமிக்குள்ளாரியே புதஞ்சு போயிருக்கும். அதனால தான் மனித வளம்தான் வந்து முதன்மையான வளமாக கருதப்படுகிறது. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, பின் வருவனவற்றை விரிவாக்கம் செய்க. வினாயன் 5, 6 ரெண்டுமே நீங்க என்னன்னா ஏற்கனவே இரண்டாவது கேள்விக்கு படித்த பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் என்னென்ன அப்படின்றது படித்தது தான் வினாயின் 5, 6. வினாயின் 7, 305 சூரிய சக்தி என்றால் என்ன? 305 இந்தியாவின் சூரிய சக்தி அப்படின்ற பேராகிராஃபில் சூரிய சக்தி என்பது சூரிய ஒளி மூலம் மின்சக்தியை நேரடியாக சூரிய ஒளியின் மின்னழுத்த செல்கள் மூலம் உற்பத்தி செய்து பயன்படுத்துவதாகும். ஸோ இதோட இந்த க்வெஸ்சன் ஆன்சர்ஸை இப்போ நம்ம மார்க் பண்ணி முடிக்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தேங்க்யூ ஆல்.